Shivana, his brother Puneet, இவங்கெல்லாம் வந்து ஐ மோ க்ளோஸ் டு சிவா பிகாஸ் சிவானா ஃபில்ம் இன்ஸ்டியூட்டில் படித்தார். ஸோ நாங்கள்லாம் வந்து கிரிக்கெட்லாம் ஒன்றா சேர்ந்து ஆடுவோம். அண்ட் திஸ் கை வாஸ் அ யங் பாய் அட் தட் டைம். அண்ட் காலப்போக்கில் அவர் பெரிய ஹீரோ ஆகி சூப்பர் ஸ்டார் ஆனார். பெருமையாக இருந்தது. அண்ட் யங் சாப், டெஃபினெட்லி ஷாக்கிங் நியூஸ். ஓகே, நீங்கள் அதுக்கும் அவர் வந்து ஹார்ட் ஒர்க் அவுட் பண்ணுறதுனால தான் கார்டியோ அட்டாக் வந்தது அப்படிங்கிறீங்க. கோடான கோடி மக்கள் வந்து லைஃப்பில் ஒர்க் அவுட்டே பண்ணாமல் அவங்களுக்கு கார்டியோ அட்டாக் வருது. ஸோ ஒர்க் அவுட் பண்ணால் தான் ஹார்ட் அட்டாக் வரும் அப்படிங்கிறது தான் கிடையாது. ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்னென்னா, இந்தியாவில் வந்து இந்தியன்ஸ் மோஸ்ட்லி நம்ம வந்து யாராவது ஒருத்தர் வந்து தவறிட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம கேட்குறது எப்படி அப்படின்னு கேட்போம். இல்லைங்க, அவர் வந்து நைட் வந்து டின்னர் வந்து பயங்கரமாக சாப்பிட்டு அதுக்கப்புறம் காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சு போய் ஒர்க் அவுட் பண்ணும்போது ஹார்ட் அட்டாக். ஓ, ஸோ நைட் வந்து ஓவராக சாப்பிட்ருக்கக்கூடாது, அண்டு காலையில் எழுந்திரிச்சு அவர் ஜிம்முக்கு போகாமல் இருந்தது தானே வாழ்ந்திருப்பார் அப்படின்னு நம்ம மனசை தேர்த்துக்கிறதுக்காக தான் இப்படி ஏதாவது ஒரு எக்ஸ்கியூஸ் இப்படி என்னாச்சு. இல்லைங்க, அவர் தண்ணி போட்டு பைக் ஓட்டி கீழே, ஓ பார்த்தீங்க, தண்ணி போட்டு பைக் ஓட்டினா கீழே வந்துட்டார். அவர் வந்து இந்த மாதிரி ஊட்டி ஏறும் போது ரொம்ப அவசரப்பட்டு மேலே படிக்கிட்டு ஏறினாங்க தான். ஸோ அந்த மாதிரி நமக்கு ஏதாவது ஒரு எக்ஸ்கியூஸ், இது என்னென்னா நம்மளை நாமளை வந்து தேர்த்துக்கிறதுக்காக, ஓஹோ அது பண்ணலைன்னா ஒரு வேளை அவங்க வந்து உயிர் வாழ்ந்திருப்பாங்க அப்படிங்கிறது தான் த பாயிண்ட் ஹியர். அண்டு அவருடைய காலம் முடிஞ்சிருச்சு, அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். தவிர அவர் ஒர்க் அவுட் பண்ணதுனால இல்லை, ஒரு இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு செந்தில் அப்படின்னு ஒரு பாடி பில்டர், அவர் வந்து அவருடைய ஒர்க் அவுட்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பயந்துருவீங்க. அண்ட் கூடவே வந்து நிறைய இந்த மெடிசின்ஸு மருந்து மாத்திரைகள்லாம் பாடி பில்டிங் பண்ணுறது சாப்பிட வேண்டிய அவசியம் இருக்குது. ஸோ அதெல்லாம் அவர் சாப்பிட்டாரு. ஸோ அவர் வந்து நிறைய ஒர்க் அவுட் பண்ணனால ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டார். நாங்கள் ஒரு ரூமர் போச்சு. அதுக்கப்புறம் வந்து நிறைய தப்பான மெடிசன் சாப்பிட்டதுனால அவர் வந்து இறந்துட்டார் அப்படின்னு. பட் ஆக்சுவல் ஃபேக்ட் என்ன அப்படின்னா, அவர் ஏதோ சாப்பிட்டாரு, அது போய் தொண்டலை மாட்டிக்கிட்டு பூச்சி திணறி செத்தார். ஸோ அவர் பண்ண ஒர்க் அவுட்டுக்கோ அவர் பண்ண அந்த எதுக்குமே அவருடைய சாவுக்கு வந்து கனெக்ஷன் இல்லாமல் இந்த மாதிரி இதனால தான் அது அப்படிங்கிறது வந்து ஐ திங்க் இட்ஸ் அப்சல்யூட்லி ராங். பட் உங்களுக்கு வந்து ஒருவேளை ஒர்க் அவுட் பண்ணுறதுனால உங்கள் உயிர் போயிடும் நினச்சிங்கன்னா பண்ணாதீங்க. குண்டாக இருங்க, அசிங்கமாக இருங்க, எப்படி இருக்கீங்களோ அப்படியே இருங்க. அதிகப்படியான ஒர்க் அவுட்ஸ் பண்ணால் பாதிப்புகள் என்ன வருமா சார்? எதுவுமே நீங்கள் அதிகமாக பண்ணால் பாதிப்பு போகிறாங்க, எதுவுமே இருக்கட்டும். நீங்கள் வந்து தமிழில் சொல்லுவாங்களே, அளவுக்கு அதிகமாக நீங்கள் அமிர்தத்தை சாப்பிட்டா அது விஷமாக மாறும் அப்படின்னு. ஸோ எதுவுமே வந்து நீங்கள் ஓவர் டூ பண்ணிங்கன்னா இட் இஸ் டெஃபினெட்லி வி ஆர் நாட் டிசைன்ட், நம்ம பாடி வந்து அப்படி அந்த அமைப்பு இல்லை. எதுவுமே நீங்கள் ஓவராக பண்ணால் இட் வில் ஹாவ் இட்ஸ் பேட் எஃபெக்ட்ஸ். சார், எங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் உங்களோட ஹெல்த்தை நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு வரீங்க, இப்போ வரைக்கும் எங்கே தான் இருக்கீங்க. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் 30 இந்த 40 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக்லாம் வருது. ஸோ இதுக்கு காரணம் என்ன சார்? லைஃப் ஸ்டைல் எந்த மாதிரி இருக்குது, எப்படி இருக்கணும்? ஐ திங்க் லைஃப் ஸ்டைல் பேசிக்லி வந்து இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப இர்ரெகுலராக இருக்குது. அவங்க சரியான டைமுக்கு சாப்பிட்றதில்ல, சரியான டைமுக்கு தூங்குறதில்ல, சரியான டைமுக்கு வந்து ஒரு ஃபிக்ஸ்ட் ரொட்டீனே கிடையாது. ஒரு ஃபிக்ஸ்ட் ரொட்டீன் இருந்து ஃபிக்ஸ்ட் சாப்பாடு ஃபிக்ஸ்ட் ஒரு காலத்தில் அப்படி இருக்கும். நம்ம காலையில் இப்படி தான் சாப்பிட்ணும், இத்தனை மணிக்கு தான் இருந்துக்கணும், இப்படி நடந்து போய் தான் பஸ்ஸை பிடிக்கணும் அப்படின்னு. நம்ம வந்து நம்ம நடக்கிறதே இல்லை, ரேண்டமாக நம்ம சாப்பிட்றோம், ரேண்டமாக நம்ம தூங்குகிறோம். அண்டு சின்ன சின்ன விஷயத்துக்கு வந்து நம்ம வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிடுறோம். ஸோ இதெல்லாமே வந்து நிச்சயமாக உங்களை மைண்ட் பாடியை சோல பாதிக்க தானே செய்யும். சார், இவ்வளோ ஏஜ்லேயும் நீங்கள் ஹெல்த்தியாக இருக்க என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? அண்ட் ஹெல்த்தியாக இருக்க என்ன பண்ணணும், அதை கொஞ்சம் சொல்லுங்களேன். ஹெல்த்தியாக நான் வந்து இருக்க நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, முடிஞ்சளவுக்கு கரெக்டாக சாப்பிட ட்ரை பண்ணுறேன். பிகாஸ் நம்ம என்ன சாப்பிட்றோமோ நான் அதுவாக மாறுவோம். ஸோ டயட் விஷயத்தில் ஸ்ட்ரிக்டாக இருக்கேன். அண்டு ஒன்ஸ் அ வீக் நான் ஏதாவது இந்த சீட் டயட், என் சீட் டயட்டை பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா, இடியாப்பம் சாப்பிட்றது இல்லை ரைஸ் சாப்பிட்றது வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய ஐயோ இன்றைக்கி நான் ரைஸ் சாப்பிட்டேன் இடியாப்பம் சாப்பிட்டேன் அப்படின்னு, அதுதான் என்னோடய சீட் டயட். அண்டு வாரத்தை ஒரு நாள் சீட் பண்ணுவேன், மற்றபடி முடிஞ்ச அளவுக்கு ஐ ஆம் ஸ்ட்ரிக்ட். ரெகுலராக ஜிம் போகிறது. அண்டு ரியாஸ் கானும் நானும் ஒன்றா ஜிம் வந்து பல வருஷமாக பண்ணுறோம். அண்ட் ரியாஸ் கானுடைய ஒரு அருமையான ஒரு ஃபார்முலா என்னென்னா, லெஸ் இஸ் மோர். ஓவர் டூ பண்ண, ஒரு காலத்தில் நான் வந்து ஜிம் போனேன்னா 2 ஹவர் 3 ஹவர்லாம் பண்ணுவேன். இப்போ வந்து நாங்கள் ஜிம்முக்குள்ளே பூந்து
ஒர்க் அவுட் பண்ணி முடிக்கிறது பார்த்தா கரெக்டாக 45 minutes to 50 minutes முடிச்சிருவார் அவர். அது ஸோ அந்த ஓவர் டூ பண்ணுறது எங்கள் வயசுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும்தான் பண்ணுறது. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து டு ஸ்டே ஹெல்த்தி ஸ்லீப் 6 to 8 hours மேக்ஸிமம். பட் இப்போ அவ்வளோ 8 hours கஷ்டம் இருக்குது. ஸோ 6 to 7 hours தூங்குகிறேன், காலையில் சீக்கிரம் வந்துக்கிறேன். அண்டு 10, 11, 12 மணிக்கெலாம் அப்படி ஒரு தூக்கம் வருது. ஸோ திஸ் இஸ் ஆல் ஐ டூ. அண்டு மக்கள் நீங்கள் எப்படி ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு நான் அட்வைஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா உங்களுக்கே தெரியும், உங்களுக்கு நான் சொல்லி என் பேச்சு கேட்குற அளவுக்கு நான் வந்து அவ்வளோ பெரிய மனுஷன் கிடையாது. அண்ட் நான் சொல்லி நீங்கள் என் பேச்சு கேட்க போகிறதில்ல. ஸோ உங்களுக்கே தெரியும் உங்களுக்கு வந்து இது தப்பு அப்படின்னு. எதுவும் மனசு தப்புன்னு படுது பண்ணாதீங்க. இது ரைட்டுன்னு ஃபீல் பண்ணுங்க. தட்ஸ் ஆல் ஐ கேன் சே.